வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸு சாப்பிடுவதால் நம்மளுடைய உடம்புக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம வந்து தெளிவாக வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன, இதோட என்னென்ன கலந்துலாம் சாப்பிட்றோம், நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக தெம்பாகவும் நரம்பு தளர்ச்சி இல்லாமல் ஆண்மை பிரச்சனை இல்லாமல் மூளை வளர்ச்சியோட நல்லா தெம்பாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இதை அடிக்கடி இரவு நேரங்களில் எடுத்துக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே. இது எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தெளிவாக வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதற்கு தேவையான பொருள் வந்து இந்த மூணு பொருள் தாங்க. மூணு பாதம் பருப்பு எடுத்திருக்கேன், மூணு பிஸ்தா பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து அரபிக் கண்ட்ரியில் அதிகமாக கிடைக்கும். இதற்கு பேர் வந்து லவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு பேர் வந்து லவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஜவுஸ், இது லவ்ஸ்ன்றுவாங்க. இது வந்து பிஸ்தான்வாங்க, சரிங்களா. அரபிக் கண்ட்ரியில் இன்றைக்கும் தெம்பாகவும் ஆரோக்கியமாகவும் மூளை வளர்ச்சியோட நல்ல ஒரு ஆண்மை சக்தியோடு வாழ்கிறாங்க அப்படின்னா இந்த மூணு பொருளை வந்து நாட்டு மாட்டு பசுவின் பாலில் கலந்து கலந்து நல்லா வந்து இரவு நேரத்தில் குடித்தனால தான் நல்லா குதிரை பலனில் நல்லா இருக்காங்க. இது மூணே வந்து இப்போ இதில் வந்து இந்த இதை எடுத்துடணும். இதை எடுத்தீங்கன்னா இதில் உள்ள பருப்பு இருக்கும். இந்த பருப்பை எடுத்து பச்சையாக கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பச்சையாக கிடைக்கிறது கஷ்டம்தான். இது அரபிக் கண்ட்ரியில் தான் அதிகமாக வந்து ஜீப்பாக கிடைக்கும். இங்கே நம்ம வந்து தமிழகத்தில் இது வந்து பச்சையாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பச்சையாக வந்து கிடச்சிச்சு அப்படின்னா இதை வந்து அதிகமாக வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பே வேறு லெவலில் வந்து மாறும். இரும்பு மனிதன் போல் நல்ல தெம்பாகவும் நரம்பு தளர்ச்சி இல்லாமையும் ஆண்மை பிரச்சனை இல்லாமையும் நல்லா ஆரோக்கியம் வாழலாம். அதே மாதிரி இந்த ஜவுசும் பச்சையில் கிடச்சிச்சின்னா நல்லா அற்புதமாக இருக்கும். அரபிக் கண்ட்ரியில் நானாக இருந்து வாழ்ந்தவன். இது மூணுமே வந்து பச்சையாக வந்து சாப்பிட்டவேன், நல்லா இருந்துச்சு. உடம்பு வந்து நல்லா தெம்பாகவும் ஆரோக்கியமாக இருந்துச்சு நண்பர்களே. அப்படி இருக்கு நண்பர்களே, இதை நாட்டு மாட்டு பசுவின் பாலில் இரவு நேரத்தில் கலந்து கலந்து இன்றைக்கி நான் வந்து குடிச்சிக்கிட்டே தான் வரைகிறேன். நல்லா ஆரோக்கியமாகவும் தெம்பாகவும் இருக்கும், நரம்பு தளர்ச்சி இல்லாமல் இருக்கு நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இதை மூணையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து ஒரு பவுடராக ரெடி பண்ணிக்குவோம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நண்பர்களே. நீங்கள் வந்து ஃப்ரீயான இருக்கிற டயத்தில் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு கால் கிலோ அரை கிலோ சம அளவு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி ஒரு பாட்டில் கூட வச்சுக்கலாம். அப்பப்போ ரெடி பண்ணுறது என்னை பொறுத்தவரை நல்லது. இது அரபிக் கண்ட்ரியில் வந்து பச்சையாக சாப்பிட்டவங்க யார் யார் அப்படின்றது கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பிட்டனால நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பலன் பெற்றீங்களா, பலன் பெறவில்லையா, இதனால் நன்மைகளா நன்மை இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை யார் யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ நல்ல ஒரு மூளை வளர்ச்சி இருப்பாங்க. அதே மாதிரி கண் பார்வை, எட்டத்து பார்வை, தூரத்து பார்வை, கிட்டத்து பார்வை எல்லாமே ரொம்ப தெளிவாகவும் இருக்கும். கண்ணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். மூளைக்கு போகிற நரம்புகள் மூளையெல்லாம் நல்லா செயல்படும். இப்படி சாப்பிடுவதனால இந்த பாதங்களை எடுத்துக்கிறனால இது மூணும் அவ்வளோ ஒரு தெம்பானது நண்பர்களே. இப்போ வந்து நாட்டு மாட்டு பசுவின் பால், சரிங்களா. நாட்டு மாட்டு பசுவின் பாலை வந்து நல்லா சுண்ட காய்ச்சி இந்த பாலை வந்து சூடு பறக்க நல்லா காய்ச்சி ஒரு டம்ளர் இப்படி எடுத்துங்க, சரிங்களா. எடுத்ததுக்கு பிறகு இதோடு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுல ஒரு ஸ்பூன் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும், சரிங்களா. இந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்து பாலில் வந்து மிக்ஸ் பண்ணால் போதும் நண்பர்களே. மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சுகர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே குடிச்சுருங்க. எனக்கு வந்து சுகர் இல்லை, எனக்கு வந்து சர்க்கரை சத்து இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துங்க, இல்லைன்னா தேன் கொஞ்சமாக சேர்த்துங்க, பனை வெல்லம் அந்த மாதிரி சேருங்க. தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், சீனியை மட்டும் சேர்த்துறாங்க நண்பர்களே. சீனி வந்து கெட்டது, சரிங்களா. சீனிக்கு ரொம்ப ரொம்ப தூரம், சரிங்களா. சீனியை சேர்த்துறாதீங்க. நாட்டு சக்கரை, பனங்கருப்பட்டி, இந்த மாதிரி வெல்லம், இந்த மாதிரி உள்ளதை சேர்த்துங்க. தேன் சக்கரை தான் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை வந்து எப்போ குடிக்கணும் அப்படின்னா இரவு நேரங்களில் உறங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு உணவுலாம் சாப்பிட்டு உறங்க போகிற நல்லா செரிமானம் கொஞ்சம் ஆனதுக்கு பிறகு நம்ம வந்து சாப்பிட்டது உடனே குடிக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போனதுக்கு பிறகு இந்த பழத்தை ரெடி பண்ணி நீங்கள் வந்து குடிச்சிக்கிட்டே வந்தாலே போதும் நண்பர்களே. உங்களுக்கு வந்து உடம்பு நல்லா தெம்பாகவும் ஆரோக்கியமாகவும் மூளை வளர்ச்சியோடவும் நரம்பு தளர்ச்சி இல்லாமையும் சதை நல்லா இறுகி நல்லா இருக்கலாம் நண்பர்களே. நரம்பு தளர்ச்சி இல்லாமையும் நல்லா தெம்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ்.